மழை காலத்தில் முயலுக்கு எதுவுமே ஆகாது பொதுவாக, அது வெயிலில் தான் அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரும்னு சொல்லுவாங்க. மழையில் நனையாமல் வச்சுக்கிட்டா போதும். நான் இந்த ப்ரீட் பேர் வந்து இங்கிலீஷ் பாட்டர். அங்கே பிளாக் பார்த்தா மாதிரி இது வந்து ப்ரௌன். இது உடம்புல அவ்வளோவா பர்ஃபெக்ட் மார்க்கிங் கிடையாது. இது என் பேர் திவ்யா. நான் இந்த ஃபார்ம் பேர் வந்து கிருஷ்ணா ராபிட் ஃபார்ம். இது பள்ளிக்கரணையில் இருக்குது, அண்ணா எம்ஜிஆர் நகரில். நான் வந்து ஒரு 4-5 ப்ரீடு முயல் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 முயல்கிட்ட என்கிட்ட இருக்குது. நான் வெறும் பன்னீஸ் மட்டும்தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். கறிக்குன்னு எந்த முயலும் போடுறதில்ல. பன்னீஸ் வந்து நம்மக்கிட்ட 350-லேருந்து 500 வரைக்கும் போகுது. நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இங்கே டைரெக்டாக வந்து வாங்கிக்கிறவங்களுக்கு 300 தரும். இல்லைனா பெட் ஷாப்புக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 400-500 அப்படின்னு கொடுக்குறோம். மழை காலத்தில் முயலுக்கு எதுவுமே ஆகாது பொதுவாக, அது வெயிலில் தான் அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரும்னு சொல்லுவாங்க. மழையில் நனையாமல் வச்சுக்கிட்டா போதும். நான் இந்த மாதிரி தார்ப்பாயெல்லாம் போட்டு அந்த முயலை வந்து நனையாமல் பார்த்துக்கிறேன். அது மோஸ்ட்லி கொஞ்சம் சாரல் மேலே பட்டால் கூட எதுவும் ஆகாது, அதை பற்றி எதுவும் பிரச்சனை கிடையாது. மழை காலத்தில் முயல் நல்லாயிருக்கும், நிறைய ப்ரீட்ஸ் அதாவது கிடைக்கும், நிறைய ஈல்டு எடுக்கும். இது ஈல்டு எடுக்கிற சீசன். வெயில் காலத்தில் தான் நம்ம ஈல்டு எடுக்கக்கூடாது. ஒரு 2-3 மாதம் ஈல்டு எடுக்கக்கூடாது. எடுத்தாலும் பன்னீஸ் கம்மியாக கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இறப்புகள் நிறைய இருக்கும். மழை காலத்தில் மோஸ்ட்லி முயல் வந்து அடாப்ட் பண்ணி வாழ்ந்துக்கும். தண்ணி கூட நிறைய குடிக்காது. வெயில் காலத்தில் கண்டிப்பாக அதுக்கு தண்ணி வச்சிடணும், இல்லைனா அதுக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். மோஸ்ட்லி நிறைய முயல் வந்து குட்டி போடணும் அப்படின்னா கூடு கட்டும். அந்த மழை காலத்தில் தான் நிறைய அந்த அதுக்கு போடுற ஃபுட் அதெல்லாம் எடுத்து நிறைய கூடு கட்டும். இந்த ப்ரீட் பேர் வந்து இங்கிலீஷ் பாட்டர். ஆக்சுவலி இது வந்து மெயில். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ப்ரீட். இது இங்கிலீஷ் பாட்டர் அப்படின்னா கண்ணில் மை மாதிரி இருக்கும், காது கருப்பாக இருக்கும், உடம்பில் இந்த மாதிரி லைன் இருக்கும், அங்கங்கே ஸ்பாட் ஸ்பாட்டாக இருக்கும். அதனால் இது பேர் இங்கிலீஷ் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் எல்லா முயலோடையும் ஒரு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் அப்படின்ற அளவுக்கு போகும். ஒரு மாதம் குட்டியே கிட்டத்தட்ட ஒரு 700-800 கிட்ட கொடுத்துட்டு தான் இருக்கும். இருக்கிறதுல இந்த மாதிரி ப்ரௌன் கலர்லேயும் இருக்குது, அதுலேயும் நம்மகிட்ட ஆண் இருக்குது. இதில் பெண்ணும் இருக்குது, அதில் கரெக்டாக மார்க்கிங்ஸ் இல்லை, அதனால் நான் இதை காட்டுறேன். இது வந்து பிளாக் ஜெயிண்ட், அதுக்கப்புறம் நியூசிலாந்து ஒயிட் கலந்து இந்த கலர் கிடச்சிருக்கு. நான் இது வந்து ஆக்சுவலி என்கிட்ட கிடைக்கல, ஒருத்தர் கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது ஃபஸ்ட் ஈல்டு இப்போ தான் எடுக்க போகுது. இதை நான் ஒரு 3 மாதம் குட்டியாக வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச முயல் இது தான். இது வந்து இப்போ இன்னும் ஃபஸ்ட்டு ஈல்டு எடுக்கல. இது குட்டி போடும்போது தான் தெரியும். இன்னும் 10 டேஸில் இது குட்டி போட்டுரும். குட்டி போடும்போது தான் தெரியும் இது என்னென்ன கலரில் குட்டி போடுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வித்தியாசமான கலர், நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது பேர் சின்னமான். இது இந்த ப்ரீடு என்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆனால் இது வந்து இது வரைக்கும் 2 வாட்டி ஈல்டு எடுத்திருக்கு. 1 வாட்டி கூட அது அதை மாதிரி போட்டதில்லை. எல்லாமே நியூசிலாந்து ஒயிட் தான் போட்டிருக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பிளாக் ஜெயிண்ட் போட்டிருக்கு இது. அதுக்கப்புறம் சோவியத் வைல்டு போட்டிருக்கு. அது கலரில் இது வரைக்கும் ஒன்று கூட போட்டதில்லை. இதுவும் ஒரு ஒரு விதமான ஸ்பெசிஃபிக் ப்ரீடு தான். என்கிட்ட வந்து இது ஒரு 6 மாதமாக இருக்குது. இந்த ப்ரீட் பேர் வந்து பிளாக் ஜெயிண்ட்டு. இது வந்து 2 வாட்டி ஈல்டு எடுத்திருக்கு என்கிட்ட. இது டிஃப்ரென்ஸ் கலர்ஸ் போடும். அதோட குட்டிங்க இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இது இதுக்கு வயசு ஒரு வயசு இருக்கும். இது என்ன சொல்கிறதுனா இது ஒரு சின்ன, அதாவது இதோட சைஸே அவ்வளோதான். இது ஜெயிண்ட் மாதிரி கிடையாது, பேர் தான் அப்படி இருக்கும். இதோட சைஸே அவ்வளோதான். அதோட குட்டிங்களும் சின்ன சின்னதாக தான் இருக்கும். 2 மாதம் குட்டியே இவ்வளோ தான் இருக்கும். அது வந்து அதுக்கேற்ற மாதிரி சில ப்ரீடுங்க வந்து ஜெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது 1 மாதம் குட்டியே ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். அதே மாதிரி 6 குட்டி 7 குட்டி போட்டால் குட்டிங்க சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். 2 குட்டி போட்டுச்சுன்னா அது வரைக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் குட்டிங்க. இந்த ப்ரீட் பேர் வந்து நியூசிலாந்து ஒயிட். இது வந்து ஒரே ஒரு வாட்டி தான் ஈல்டு எடுத்திருக்கு. நான் ஒரு 3 மாதம் குட்டியாக இதை தூக்கிட்டு வந்தேன். இது என்கிட்டயே வளர்ந்து இது ஈல்டு எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 குட்டி கிட்ட போட்டுச்சு. ஒரு குட்டி 6 குட்டி 7 குட்டி வரணும் அப்படின்னா அந்த ஆண் நல்லா இருக்கணும். ஆண் நல்லா இருந்தால் கண்டிப்பாக 6 குட்டி 7 குட்டி வரும். பிளாக் ஜெயிண்ட் கிராஸ் தான் சொல்லுவாங்க. இது கிராஸ் பீடினா கழுத்தில் வந்து வெள்ளை இருக்கும், மூக்கில் காலில்னு இருக்கும். இது வந்து என்கிட்ட வந்து தான் குட்டி போட்டுச்சு. இது இது குட்டிலேருந்து வளர்த்து இப்போ நான் இதுக்கிட்ட ஒரு ஈல்டு எடுத்திருக்கேன். இது மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. இப்போது இன்னும் ஒரு 10 நாளில் அது குட்டி போட்டுடும்.
இது கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா சின்ன வயசுல இருந்து என்கிட்ட வளர்ந்ததால இது கொஞ்சம் ஸ்பெஷல். இது வந்து டச்சுன்னு சொல்லுவாங்க. டச் அப்படின்னா மூக்குலையும் காதுலையும் இந்த மாதிரி கருப்பு இருக்கும், பாதி உடம்பு வெள்ளையா இருக்கும், மீதி உடம்பு கருப்பா இருக்கும். இதை தான் ஜெயிண்ட்னு சொல்லுவாங்க. இது முயலே பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய முயல் தான், இதுக்கு இன்னும் ஒரு வயசு கூட ஆகல, ஆனா இது இவ்வளோ பெருசு இருக்கு. அந்த முயல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்கும். இது குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டிங்க எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும். இது ஜெயிண்ட் வகை. ஜெயிண்ட்ன்றது வந்து ஒரு ஜெயிண்ட் ஆணோட மட்டும்தான் மேட் பண்ண முடியும். சின்ன ஆணா இருந்ததுன்னா இதுக்கு மேட்டிங் ப்ராசஸ்க்கு கரெக்டா இருக்காது. இது வந்து ஒரு கிராஸ் பிரீட் தான். இது டச் மாதிரியே இருக்கும், உடம்புல அங்கங்க வேற வேற கலர் கலந்துருக்கும். இது ஹைவ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது கூட மேட்டிங் விட்டோம்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கலர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இது காலில் கொஞ்சம் டிசீஸ் இருக்குது. இதுக்கு பேர் தான் சொரி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எல்லா முயலுக்கும் இந்த நோய் வரும். அது எல்லா சீசன்லேயுமே வரும். அதோட பாத்ரூம், அதோட யூரின் அது மேலே பட்டுச்சுன்னா அந்த டிசீஸ் வரும். அதுக்கு வந்து ஹைடெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. அது எல்லா பெட் ஷாப்லேயும் கிடைக்கும். அந்த மருந்தை நாலு நாளைக்கு ஒரு வாட்டி, அதாவது நாலு நாளைக்கு கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 ml அதுக்கு டைரெக்டாக வாயில் இது பண்ணிட்டீங்க, சிரிஞ்சு வச்சு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தானாகவே அது காஞ்சி போயிடும். மற்றபடி முயலுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகும். அப்போ வந்து மெட்ரோஜெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை வந்து 2 ml அது லூஸ் மோஷன் ஆகும்போது கொடுத்தா போதும். கோல்டு வந்துச்சுன்னா அதுக்கு நோ கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தையும் ஒரு 2 ml கொடுத்தீங்கன்னா கோல்டு சீக்கிரமாக குணமாக வாய்ப்பு இருக்குது. இந்த பிரீட் பேர் வந்து இங்கிலீஷ் பாட்டர். அங்கே பிளாக் பார்த்தா மாதிரி இது வந்து ப்ரௌன். இது உடம்புல அவ்வளோவா பர்ஃபெக்ட் மார்க்கிங் கிடையாது. இதை நான் ரொம்ப குட்டியாக இருக்கும் போது ஒருத்தர் கிட்டேருந்து வாங்கினேன். இது உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு இருக்கும். அதே மாதிரி கண்ணில் வந்து பிளாக்குக்கு பதில் ப்ரௌனில் இருக்கும், காதும் ப்ரௌனாக இருக்கும். அதுக்கு பேர் தான் இங்கிலீஷ் பாட்டர். இது இப்போ தான் நான் ஈல்டுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் இதுக்கிட்டேருந்து ஒரு மீட்டிங் கூட விட்டு நான் ஈல்டு எடுத்தது கிடையாது. முயலுக்கு பொதுவாக மெடிசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பெருசாக நோய் எதுவும் வராது. வர 2 நோய் வந்து அந்த சொரி. அதுக்கு வந்து ஹைடெக் கொடுக்கணும், லூஸ் மோஷன் ஆகும். அதுக்கு வந்து நம்ம நாட்டு மருந்து செய்யணும்னா அந்த தென்னங்கீத்தை வந்து நடுவில் இருக்கிற குச்சியை பிச்சுட்டு உள்ளே போடணும். அது இல்லை அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் மெடிசன் மெட்ரோஜெல் கொடுக்கலாம். அது வந்து வளர்கிறதுக்காக நல்லா அந்த அதுக்கு வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு க்ரோவி ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்பில் விற்கிது. அதை வந்து டெய்லி ஒரு முயலுக்கு 1 ml, சின்ன முயலுக்கு 0.5 ml நம்ம கொடுத்தோம்னா முயலோட க்ரோத் நல்லா இருக்கும், அதுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது மழைக்காலம் இல்லையா, நம்ம இலையை அலசி போடும்போது அதில் ஈரப்பதம் இருந்தால் அதுக்கு சளி பிடிக்கும். சளி பிடிச்சா முயல் வந்து ஓயாமல் தும்மிட்டே இருக்கும், கையை வச்சு மூக்கில் தொடச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி எதனா பார்த்தோம் அப்படின்னா நம்ம கற்பூரவள்ளி இலை அதுக்கு போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நோ கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை நம்ம அதுக்கு கொடுத்தோன்னா அதுக்கு சளி சரியாக போயிடும். வேறு பெருசாக முயலுக்கு எதுவும் வராது. சில முயலுங்க சாப்பிடாமல் உட்காந்துருக்கும். சாப்பிடாமல் இருந்தது அதை சாப்பிட வைக்கணும்னா ஒரு 1 ml தேன் இருந்தால் அதை எடுத்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லிவர் டானிக், ஹிமாலயாஸ் லிவர் டானிக் இருக்குது, அது எல்லாம் நம்ம நார்மலாக கொடுக்குற மெடிசன் தான். அதை எடுத்து முயலுக்கு 1 ml கொடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக இலையோ இல்லை தீவனமோ சாப்பிட ஆரம்பிச்சிடும். பொதுவாக பெண் முயல் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேயே அது வந்து பருவத்துக்கு வந்துடும். ஆனால் ஆண் முயல் அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு 9 மாதம், அட்லீஸ்ட் 1 வருஷமாவது ஆகணும். ஆனால் சில பேர் வந்து 5வது மாதத்துலேயே அதுக்கிட்ட ஈல்டுக்கு விடுவாங்க. ஆனால் அது எப்படி சொல்கிறது, குட்டியோட குவான்டிட்டி வந்து சரியாக இருக்காது. அதனால் நம்ம 9 மாதம் ஆண் கிட்ட தான் 6 மாதம் பெண்ணை கொடுக்கணும். அதே மாதிரி ஒரே வயிற்றில் பிறந்த ஆணும் பெண்ணும் கிட்ட ப்ரீடிங் விடக்கூடாது, அது சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகாது. பெண் முயலை எப்போ ப்ரீடிங் விடணும் அப்படின்னா அதோட ப்ரைவேட் பார்ட்டை செக் பண்ணிங்கன்னா அது வந்து ரெட்டாக இருக்கும். அப்போ தான் அது ஹீட்டில் இருக்கும்போது ஆண் கிட்ட விட்டிங்கன்னா அது மேட் ஆகும். ஒரு 4 வாட்டி மேட் ஆனால் போதும், அது வந்து சக்ஸஸ்ஃபுல் மேட்டிங். அது வந்து என்னமே பண்ணாது, ஓரமாக போய் ஒரு இடத்துல படுத்துக்கும், தண்ணி குடிச்சிட்டே இருக்கும், சாஞ்சா மாதிரி படுத்துகிட்டே இருக்கும். அதுதான் அதோட சிம்டம்ஸ். ஒரு இது மேட்டிங் விட்டு ஒரு 10-15 நாள் கழித்து முயலோட அடி வயிற்றில் கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாகி அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா அது திருப்பி ஹீட்டில் இருக்கும்போது தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா திருப்பி மேட் ஆகிடும். அப்படி தான் அது வந்து இருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். சில டைமில் வந்து பொய் சேனை ஆகிடும். எப்படின்னா ஆணையும் பெண்ணையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா பொய் சேனை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது அதே மாதிரி தான் பண்ணும், எல்லாமே அதே மாதிரி தான் பண்ணும். அப்போ வந்து கூடம் கட்டும், முடியும் பிக்கும் கூடம் கட்டும், நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தான் நினைப்போம். ஆனால் அது குட்டி போடாது. அதுக்கு பேர் அதனால் ஆணையும் பெண்ணையும் பக்கத்தில் பக்கத்தில் வைக்கக்கூடாது. காலையில் ஒரு 7 இல்லை 8 மணிக்கு வந்து பசங்களை வந்து கிளாஸுக்கு இல்லை அந்த மாதிரி எதனா அமுச்சிட்டு மேலே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். நான் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் வைக்கல, அதுக்கு நான் நார்மலாக அது போகிற பாத்ரூம் கீழே தான் வரும். அப்போ நான் டெய்லி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு பெனாயில் ஃபுல்லாக தெளிச்சு விட்டுடுவேன். அதுக்கப்புறம் காலையில் நாங்கள் அடர் தீவனம் வைப்போம். அதில் வந்து புண்ணாக்கு அந்த மாதிரி நிறைய திங்ஸ் சேர்த்துருக்கோம். அது ஒரு ஈக்குவலான ரேஷியோவில் சேர்த்து நாங்கள் அதுக்காக வைக்கிறோம்.
முடிச்சிரோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அதோட நான் கூண்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேனா ஈவினிங் மேலே வருவேன். ஈவினிங் மேலே வந்தேன் அப்படின்னா அது கோஸ் இலை அது நல்லா சாப்பிடும், காலிஃப்ளவர் இலை நல்லா சாப்பிடும், கோ முள்ளங்கி இலை நல்லா சாப்பிடும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச கடையிலேருந்து எனக்கு கோஸ் இலை கிடைக்கிறதால நான் வந்து நைட்டில் அதுக்கு கோஸ் இலை வந்து போடுவேன். முயலை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா பெருசாக எந்த இதுவும் கிடையாது. நம்ம காலையில் வந்து ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், காலையில் ஃபுல்லாக பெருக்கிட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்கனாலே ஸ்மெல் வராது, டிசீஸும் வராது. ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கிறவங்களுக்கு ஸ்மெல் வராது. இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க, அவங்க வந்து வாரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணுறதால டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த மாதிரி டெய்லி க்ளீன் பண்ணி நான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருவேன். அந்த மாதிரி விட்டுட்டிங்க அப்படின்னா ஸ்மெல்லும் வராது, முயலும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.